1974 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இந்த பகுதியிலே ஏழு பேரும் பேரிடங்களில் இருந்தும் மின்சாரம் தாக்கி போலீசார் சுட்ட குண்டுகள் மின்சார கம்பிகளை அறுத்து விழுந்து இறந்தார்கள். அதைவிட இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 74ஆம் ஆண்டு இந்த திறந்த வழியில் வைக்க வேண்டும், மகாநாட கடைசி நாளை வைக்க வேண்டும், இதிலே வைக்க வேண்டும் என்றதற்கு அரசு மறுப்பு கூறிய காரணத்தினால் இந்த மண்டபத்துக்குள்ளே வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதிகளிலெல்லாம் கூடிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக இதிலே மேடை போடப்பட்டு உள்ளுக்குள்ளே மேடை போடப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஜனார்த்தன மன்னர் வந்திருந்தார், அமுதன்னர் இருந்தார். அப்படி பழைய வித்தியவர்கள் ப்ரொஃபஸர் வித்யானந்தம் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு கலாச்சார விழாவை கூட நடத்துவதற்கு அன்றே எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் அன்றே இருந்திருக்கின்றோம். அது தொடர்ந்து நசுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற நாங்கள் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கு நான் நிற்கின்ற ஆயுத போராட்டம் என்பது 70களின் ஆரம்பத்திலே ஆரம்பித்து விட்டது, மிக சிறிய அளவிலேயே ஆரம்பித்து விட்டது. அதிலே 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டில் நடந்த நிகழ்ச்சி பல இளைஞர்களை, சிவகுமார் போன்றவர்களை, இந்த போலீசாரை தலைமை வகித்து வந்தவர் உதவி அத்தியட்சகர் சந்திரஸ்ரீ என்பவர், ஏஎஸ்பி சந்திரசேகர தான் தலைமை வகித்து வந்தார். அவர் அதனுடன் ஆரம்பித்தது தான் சிவகுமாருடைய சில சில நடவடிக்கைகள். அதுதான் முதலாவது களப்பலியாக சிவகுமார் தன்னை கொடுத்தார், இதிலே அவர்களுடைய துப்பாக்கி பிரயோகம், தடியடி பிரயோகத்தால் ஓடி சென்ற மக்கள் இந்த அகழிக்குள்ளே பலர் விழுந்து கைகால் முறிந்த நிலையிலே இருந்தபோது, அப்போது இளைஞர்களாக இருந்த எங்களை போன்றவர்கள் அன்னர் இல்லை, எங்களை போன்றவர்கள் பலர் உடனடியாக அவர்களை எங்களுடைய வாகனங்களிலே அல்லது என்னுடைய வாகனம் அல்ல, வேறு வாகனங்கள், தந்தையாருடைய வாகனங்கள், வேறு வாகனங்கள், கருவேல் பிள்ளை என்னுடைய வாகன சின்னனருடைய வாகனங்கள், இப்படியான வாகனங்களில் ஏற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு ஓடி சென்றோம். அப்படி மிக மோசமாக நடாத்தப்பட்ட தமிழ் மக்கள் தான் அதை பார்த்த இளைஞர்கள் தான் ஆயுத போராட்டத்துக்கு சென்றார்கள். இன்று ஆயுத போராட்டம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருந்தாலும், சுரேஷ் கூறியது போல இன்று ஒரு ஜனநாயக வழியிலே மாகாண சபையிலே மக்கள் மிகப்பெரிய அளவிலே அதை காட்டியிருந்தார்கள், இப்போது சச்சியன்னர் அவர்கள் வருகின்றார்கள். அவர் இந்த தமிழராட்சி மாகாணத்தின் அன்று 74ஆம் ஆண்டு செயலாளராக இருந்து இந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவிலே நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தது, அல்லது நடத்துவதற்கு உறுதுணையாக ப்ரொஃபஸர் வித்யானந்தம் அவர்கள் மற்ற இதிலே இருந்தவர். ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் சாத்திக ரீதியிலே எங்களுடைய போராட்டங்களை எடுத்து தமிழ் மக்களுடைய விடிவை நிச்சயமாக காண்போம் என்பதிலே உறுதி இருக்கின்றது. என்றால் 40 வருடங்களுக்கு பிறகு கூட நாங்கள் இவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் என்றால் அந்த விடுதலை வேட்கை இன்றும் இருக்கிறது என்பதை, இது ஏனென்றால் மிக சிறிய மக்களாக இருக்கின்றார்கள், மிக மிக குறுகிய காலத்திலேயே அறிவிக்கப்பட்டு கூட, காலையிலே அறிவிக்கப்பட்டு கூட இவ்வளவு பேர் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றே நான் கருதுகிறேன். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பாதையிலே சென்று மக்களுடைய விடுதலை அடைவோம் என்று நம்புகின்றோம். நன்றி.